கடைசியில வந்து மூஞ்சி மறைச்சிருங்க எல்லாரும். போலீஸ் இல்ல சார், அவர் பேர் நம்ம ஏசி மோகன்ராஜுங்க ஆத்தாக்கி இருக்காரு. இப்ப என்ன அதனால என்ன, நான் என்ன கேக்குறேன், தாக்கத்தான் செய்வாங்க. இந்த அம்மா சொல்லிதானே, ஜெயலலிதா சொல்லிதானே, இது வரைக்கும் அவங்களா செய்யணும்னு செய்யறாங்க. ஜெயலலிதா சொல்லிதானே இவ்வளவு நடக்குது பாருங்க. நாளைல இருந்து என்ன வேடிக்கை நடக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு என்ன பண்றங்கிறது பொறுத்து இருந்துதான் இந்த வேடிக்கை தெரியும். ஏன் ஆத்திரப்படல, ஆத்திரப்படல நீங்க தான் சொல்லணும் வெற்றியா தோல்வியா. நான் என்ன கேட்டீங்கன்னா வெற்றி தான் சொல்லணும். அது போதானே சார் தெரியும் எந்த மாதிரி எல்லாத்தையுமே சார். வியூகம் அமைக்கிற வந்து எதையும் முன்கூட்டியே சொல்ல மாட்டான் சார். சார் இந்த அடக்குமுறைகள் போராட்டத்தை தவிர்க்குமா, எது எது எப்படி தவிர்க்குமா தவிர்க்கலையாங்கிறது பொறுத்து இருந்து பாருங்களேன். ஏன் நீங்க கேக்குறீங்க இப்படி? இல்ல உங்களை கைது செய்யப்பட்ட போது போலீஸ் வந்து வன்மையா நடந்துட்டாங்களா இல்ல ஓரளவுக்கு நாகரிகமா நடந்துட்டாங்களா? அது என்னைய பொறுத்த மட்டும் அப்ப அண்ணனை விடல. அதே மாதிரி அதெல்லாம் எனக்கு கோபம் தான். அப்படி பாத்தீங்கன்னா இவிகேசன் இளங்கோணம் வந்தாரு, அவரை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா சார், ஏசி சொல்றாரு ஒருத்தர், அவர் பேர் மோகன் ராஜா, நம்ம ஏசி மோகன். அவர் சொல்றாரா கைய என்ன கைய வச்சிருவேன் பாத்துக்க, அப்படி கைய வச்சிட முடியுமா அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப கேஷுவலாக சிரிச்சுட்டு போனனால இவிகேஸ் இளங்கோணனால சிரிச்சுட்டு அவரோடு வந்துட்டார். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு நினைக்க தெரிய மாட்டேங்க. அனைவரும் அந்த அம்மா கெட்ட நேரம் பிடிச்சிக்கிடுச்சு நான் நினைக்கிறேன். எல்லா அதாவது ஜெயலலிதா கெட்ட நேரம் வந்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுது. ஏன்னா எல்லா அதாவது கட்சிகள் வெவ்வேறு, என்ற எல்லாருடைய நோக்கமும் எண்ணங்களும் ஒன்று தான். நாமத்திரம் மறந்துடக்கூடாது. அந்த அம்மா கெட்ட நேரம் இதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னிலேருந்துன்னு வச்சுக்கிற வேண்டிய, அதாவது புரிஞ்சுக்கங்க சார். மதுவுக்கு எதிராக நம்ம போராட்டத்தில் அடுத்த கட்டம் சார். சார் எல்லாத்தையும் தான் வியூகத்தை பத்தி எப்படி சார் சொல்ல முடியும்? ஏதோ போராட்டத்தை அதான் அது எப்படி சொல்ல முடியும்னா சொல்லிட்டு நீங்க மதுக்கு ஏற்ற மாதிரி எதுக்கா நீங்க போலீஸ் ஆளா? போராட்டத்தை இல்ல போலீஸ் ஆளா இல்ல இல்ல அப்ப விட்டுருங்க.